மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10 இந்த காணொளி விழிப்புணர்வு சம்பந்தப்பட்டது. நேயர்கள் இதில் உள்ள தகவல்களை வேறு எங்கும் உபயோகப்படுத்த முன்பாக அவற்றின் உண்மை தன்மையை மீண்டும் சரிபார்த்துக் கொள்வது அவசியம். மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10 ஐக்கிய நாடுகள் சபையால் ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படுகிறது. 1948 இதே தினத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமைகள் அறிவிப்பை வெளியிட்டது. மனித உரிமைகள் என்னவென்று இங்கு காண்போம். அனைத்து மனிதர்களும் சுதந்திரமாக பிறந்தவர்கள். அனைவருக்கும் சமமான கண்ணியமும் உரிமைகளும் உண்டு. அனைவருக்கும் சுதந்திரமும் உரிமைகளும் உண்டு. அவை எந்தவித பாகுபாடும் இன்றி தரப்பட வேண்டும். இனம், நிறம், பாலினம், மொழி, மதம், அரசியல் கருத்துடையவர் அல்லது பிற கருத்துடையவர், தேசிய அல்லது சமூக ஆரிஜின் உடையவர், சொத்து உடையவர், பிறப்பு அல்லது இன்ன பிற நிலைகளை கொண்டவர் என யாரையும் பிரித்து பார்க்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை, சுதந்திரம் மற்றும் தனி மனித பாதுகாப்பிற்கான உரிமை உள்ளது. யாரும் அடிமையாக வைத்திருக்கப்படக்கூடாது. அடிமைத்தனம் மற்றும் அடிமை வியாபாரம் எல்லா விதங்களிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. யாரும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள். யாரும் கொடூரமான, மனிதாபிமானமற்ற அல்லது இழிவான நடத்தல் மற்றும் தண்டனைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள். அனைவரும் சட்டத்திற்கு முன் ஒரு நபராக எல்லா இடங்களிலும் அங்கீகரிக்கப்பட உரிமை உள்ளது. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். அனைவருக்கும் சம சட்ட பாதுகாப்பு வித்தியாசமின்றி உண்டு. அனைவருக்கும் அவரது மனித உரிமைகள் மீறப்பட்டால் அவற்றை திரும்ப பெற உரிய வழிமுறைகள் ஏற்படுத்தப்படும். யாரையும் தன்னிச்சையாக கைது செய்யவோ, தடுத்து நிறுத்தவோ அல்லது நாடு கடத்தவோ கூடாது. குற்றவியல் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் நடுநிலையான நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தன்னை நீதிமன்றத்தில் பாதுகாத்து கொள்ள உரிய வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். குற்றம் நிரூபிக்கப்படும் வரையில் அவர் அப்பாவியாக கருதப்படுவார். ஒருவரது குடும்பம், வீடு, கடித போக்குவரத்து, பிரைவசி என்ற தனி உரிமை ஆகியவற்றில் தன்னிச்சையாக யாரும் தலையிட முடியாது. ஒருவர் தனது நாட்டிற்குள் எங்கு வேண்டுமானாலும் சென்று வசிப்பதற்கான உரிமை உள்ளது. அனைவருக்கும் தனது நாட்டை விட்டு வெளியேறவும் மீண்டும் தனது நாட்டிற்குள் வரவும் உரிமை உண்டு. அவர் துன்புறுத்தப்படுவாரேயானால் மற்ற நாடுகளில் தஞ்சம் புக உரிமை உள்ளது. அனைவருக்கும் குடியுரிமை உள்ளது. தன்னிச்சையாக ஒருவரது குடியுரிமையை ரத்து செய்ய முடியாது. அவர் மற்ற நாட்டு குடியுரிமையை பெற உரிமை உள்ளது. வயது வந்த அனைவருக்கும் திருமணம் செய்து கொள்ள உரிமை உள்ளது மற்றும் விவாகரத்து செய்ய உரிமை உள்ளது. மனம் செய்து கொள்ளும் இருவரின் முழு சம்மதத்துடனேயே திருமணம் நடத்த வேண்டும். அனைவருக்கும் தனியாகவோ கூட்டமாகவோ சொத்து வாங்கும் உரிமை உள்ளது. அனைவருக்கும் சிந்திக்கவும், மனசாட்சியுடன் நடந்து கொள்ளவும், தனக்கான மதத்தை பின்பற்றவும் உரிமை உள்ளது. அனைவருக்கும் பேச்சுரிமை சுதந்திரம் உள்ளது. அனைவருக்கும் அமைதியாக ஒன்று கூடவும், எந்த ஒரு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சங்கத்தின் உறுப்பினராகவும் உரிமை உள்ளது. யாரையும் எதிலும் உறுப்பினராக கட்டாயப்படுத்த முடியாது. அனைவருக்கும் அரசியலில் பங்கெடுக்க உரிமை உள்ளது. அரசு சேவை பெறவும் உரிமை உள்ளது. அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு பெற உரிமை உள்ளது. அனைவருக்கும் வேலை செய்து பிழைக்க உரிமை உள்ளது. சம பணிக்கு சம ஊதியம் தரப்பட வேண்டும். நேர்மையான ஊதியம் தரப்பட வேண்டும். தொழிற்சங்கங்களில் உறுப்பினராக உரிமை உள்ளது. பணி நேரத்தில் ஓய்வு எடுக்க உரிமை உண்டு. அதிக நேரம் வேலை வாங்கக்கூடாது. சம்பளத்துடன் கூடிய விடுப்புகள் தர வேண்டும். தனது ஆரோக்கியத்தை பேணும் வகையிலும் குடும்பத்தை சீராக கவனித்திடும் வகையிலும் வாழ உரிமை உண்டு. கல்வி பெற உரிமை உண்டு.
சமுதாயத்தின் கலாச்சார வாழ்க்கையில் பங்கேற்கவும் கலைகளை ரசிக்கவும் அறிவியல் முன்னேற்றத்திலும் அதன் நன்மைகளிலும் பங்கு பெறவும் அனைவருக்கும் உரிமை உண்டு. மனித உரிமைகளை விரிவாக பார்த்தோம். இவற்றில் ஏதாவது எங்காவது மீறப்பட்டால் குரல் கொடுங்கள், போராடுங்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் இதை போன்ற மேலும் பல நல்ல காணொளிகளை காண எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.